ஹாய் ஹலோ வணக்கம் வீவர்ஸ். இப்போ நம்ம வந்து வாழைக்காவை நண்டு வறுக்கிற ஸ்டைலில் செய்ய போகிறோம். இப்போது அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு வாழைக்காய், ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம், இஞ்சி, சோம்பு, பூண்டு, பச்சை மிளகாய், தேங்காய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, எண்ணெய். இதுதான் இந்த வாழைக்காய் நண்டு தொக்குக்கு தேவையான பொருட்கள். இப்போ முதல் நம்ம அரைக்க போகிறோம். இஞ்சி, சோம்பு, பச்சை மிளகாய், பூண்டு, இதை ஃபஸ்ட்டு குறை குறைன்னு அரைச்சிக்கிட்டோம். அரைச்சி இதை இப்போ இதை வந்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கணும். இப்போ தேங்காய் அரைச்சாச்சு. எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் விட்டுட்டு கருவேப்பிலை போடணும். வெங்காயம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நல்லா பொன் நிறமாக வரணும். இந்த அளவுக்கு வதங்கின உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு போடுறோம். அது என்னதுன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகமே சோம்பு. இப்போ இது நல்லா பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு தக்காளி வதக்கணும்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வரணும். நான் வந்து வாழைக்காய்க்கு தகுந்த உப்பு போடுறேன். வதங்கிடுச்சு. இப்போ நான் வாழைக்காய் எடுத்து போட போகிறேன். வாழைக்காவை ஏன் நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன்னா, இது வந்து நீங்கள் தனியாக கட் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கருப்பாகிடும். தண்ணியில் போட்டால் கருப்பாகாமல் நம்ம கட் பண்ண கலர்லேயே இருக்கும். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு இந்த வாழைக்காய் வேகத்துக்கு தேவையான தண்ணி வாழைக்காய் வேகத்துக்கு தேவையான தண்ணி வேகட்டும். அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் மூடி திறக்கிறோம். வாழைக்காய் வெந்துடுச்சான்னு பார்ப்போமா. வாழைக்காய் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் ஊற்றிடும்.
ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தேங்காய் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடணும். நான் வந்து இதை இதில் மிளகுத்தூள் வந்து வாழைக்காய் வாழ்வு அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம், ஆனால் நான் மிளகுத்தூள் போடுறத இதை வந்து நீங்கள் வாழைக்காய் இல்லாமல் வெறும் தொக்காக கொடுத்தீங்கன்னா எல்லோரும் நண்டு தொக்கான்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து இது வந்து சாம்பார் தயிர் சாதம் கீரை இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், தொட்டுக்க சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாழைக்காய் நண்டு தொக்கு ரெடி.